கோவை மாவட்டம் அன்னூர் பேரூராட்சியில் உள்ள பதினைந்து வார்டுகளில் திமுக ஏழு மார்க்சிஸ்ட் இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் பாஜா தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றனர் சுயேட்சைகள் நான்கு வார்டுகளில் வெற்றி பெற்றனர் திமுக சார்பில் பத்தாவது வார்டில் வெற்றி பெற்ற விஜயகுமாரை தலைவர் பதவி வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்தது திமுக சார்பில் ஆறாவது வார்டில் வெற்றி பெற்ற பரமேஸ்வரனும் தலைவர் பதவிக்கு மனு செய்தாா் இதனால் பரமேஸ்வரனுக்கு ஆதரவாக போகக்கூடாது என்பதற்காக திமுக கவுன்சிலர்கள் கோவை சிறுவாணி ரோட்டில் உள்ள ஆளுங்கட்சி பிரமுகரின் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர் பேரூராட்சி அலுவலகத்தில் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பரமேஸ்வரன் விஜயகுமார் கோஷ்டி இடையே பிரச்சினை ஏற்பட்டது இருதரப்பினரும் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அலுவலக கண்ணாடிகள் உடைத்து நொறுக்கப்பட்டன அந்த இடமே போர்க்களமாக மாறியது இதையடுத்து அன்னூர் பேரூராட்சி தலைவர் பதவி தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரூராட்சி செயல் அலுவலர் அறிவித்தாா்